நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இது நாளை காலை மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 16 தேதி ஆந்திர பிரதேச கடற்கரையில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். பின்னர் வடக்கு வடகிழக்கு திசையில் மீண்டும் வளைந்து நவம்பர் 17 அன்று ஒடிசா கடற்கரையில் வடமேற்கு வங்கக்கடலை அடையும். தமிழகம் முழுவதும் போலி பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாலும் பத்திரிகை அச்சிட்டு வெளிவராமல் ஆன்லைன் பத்திரிகையாகவும் புது புது பத்திரிகையாளர் சங்கங்களின் பெயர்களில் அடையாள அட்டை வைத்துக் கொண்டு பலவிதமான முறைகேடுகளில் பல ஆயிரம் பேர் ஈடுபட்டு வருவதால் தமிழகத்தில் உள்ள போலி பத்திரிகையாளர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல். 2024 ஜனவரி 7-8 தேதிகளில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழக அரசு நடத்தவுள்ளது. இதுவரை 8 நாடுகள் இணைந்து செயல்படுவதாக அறிவித்துள்ளன. இந்த மாநாட்டை நடத்தும் முகமையாக தமிழக அரசின் கைடன்ஸ் எனப்படும் வழிகாட்டி நிறுவனம் செயல்படுகிறது. தமிழகத்தில் கூர்நோக்கு இல்லங்கள், பாதுகாப்பு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகளை மேம்படுத்த அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் 500 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி ஊராட்சி ஜாப்ராபேட்டை வெள்ளை கால்வாய் பகுதியில் உள்ள 10 குடும்பங்களுக்கு இருந்த குடிநீர் பிரச்சினையை ஊராட்சி மன்ற தலைவர் என்.பி. கனகவள்ளி நேரு சொந்த முயற்சியோடு வெள்ளை கால்வாய் பகுதி மக்களுக்கு 10 குடிநீர் குழாய் அமைத்து அந்த பகுதி மக்களின் பிரச்சினையை தீர்த்து வைத்தார். அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் என்.பி. கனகவள்ளி நேருவிற்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு அப்பகுதி மக்கள் சந்தோஷத்தோடு மனநிறைவோடு சென்றனர். கலப்பட உணவு மற்றும் பானங்கள் விற்கும் வியாபாரிகளுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கான பார்லிமென்ட் குழு பரிந்துரை செய்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் மூத்த தலைவர் சுதந்திர போராட்ட தியாகி என். சங்கரையா தனது 102 வயதில் காலமானார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.